சேனை நடத்திச் சென்று நெடுவான பிடந்து நின்று அந்த நிலவை பிடித்தால் என்ன? நிலவை பிடிப்போம், நிலவை பிடிப்போம், நிச்சயம் ஒரு நாள் அந்த நிலவை பிடிப்போம். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் எஸ் மேடம், உங்களை பாக்குறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு. யாரு? அவர் பேரு பிரேம்னு சொல்றாரு. உள்ள அனுப்பிக்கட்டுமா? இல்ல நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லுங்க. சார், 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 உங்களதான் சார். சார் பிளீஸ் சார். நான் பிஸியா இருக்கேன், தயவு செஞ்சு போயிடுங்க. இல்ல, நான் சொல்ல வந்த மேட்டர் சொல்லிட்டு போயிடுறேன். ஹலோ, ரிசப்ஷனா? வாட்ச்மேன் இருக்காரு அங்க. தேவையில்லாம ஒரு ஆள் வந்து இங்கே டிஸ்டர்ப் பண்றாரு. தயவு செஞ்சு வாட்ச்மேன் அனுப்புங்க. வாட்ச்மேன் வரதுக்குள்ள நான் சொல்ல வந்த மேட்டர் சொல்லிட்டு போயிடுறேன். ப்ளீஸ் அம்மாயி, எனக்கும் சுகுணாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. பைத்தியம் பிடிச்சி போச்சு உனக்கு. வாட்ச்மேன் அனுப்ப சொன்னேனே, அனுப்புங்க. வாட்ச்மேன் அந்த வேலை தான் இருப்பான், எதுக்கு அவசரப்படுறீங்க? அப்புறம் நான் சுகுணாவோட போட்டோவுக்கு தாலி கட்டி என் பொண்டாட்டி ஆக்கிட்டேன். என் பொண்டாட்டிக்கு உங்க ஆபீஸ்ல ஒரு வேலை போட்டுத்தாங்களே, சர்டிபிகேட்லாம் இருக்கு, நான் கொண்டு வர சொல்றேன். ஒன் செகண்ட். ஹலோ, நாங்கள் தேங்கோய் மேடம் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம். சுகுணா மேடம் இருக்காங்களா? ஏ, என்ன பண்ணுற? ஆ, ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட வேலை விஷயமா ஏதோ மேடம் பேசணுமா? சர்டிஃபிகேட் எடுத்துக்கிட்டு உடனே ஆஃபீஸ்க்கு வர சொன்னாங்க, வந்துடுறீங்களா? ஆ, சொல்லிட்டேன், வந்துடுவாங்க. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற பாருங்க, கூட்டு போங்க. யோ, யாரே நீ? ஐயோ, என்னது? ஐயோ, ஏய், இரு. ஐயோ ஐயோ ஐயோ, ஏ பொண்டாட்டிக்கு வேலை கட்டி வந்த. ஐயோ, இதையா சுக்னா பிரிச்சுட்டாங்க? யோ, சுக்னாவை பிரிக்கிறீங்க? தேனோடி தேனு, அடி பாவி, வேலை தானே கேட்டு வந்த. தேனு, வேலை கேட்ட. போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக வேண்டியதா போச்சுப்பா. நீ ஏமா அந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிட்டு வர்ற? ஒரு ரவுடியோட திமிர் அடக்கிறதுக்காக. அசுரர்கள் அடக்க நீ என்ன மகிஷாசுர வர்தினியா? மனுஷதானக்கா? ரௌத்ரம் பழகுன்னு பாரதி சொல்லியிருக்காரு. பெண்ணுக்கு அது ஒரு அடிப்படை தகுதி. என்ன விஷயமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன? எல்லாம் அந்த பிரேம் விஷயமா தான் இருக்கும் இல்லக்கா? கரெக்டா சொல்லிட்டியே. இன்னும் உன்னை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கானே அந்த ராஸ்கல். தொந்தரவு ஆபீஸ்க்கே வந்துருச்சு. கழுத்தை புடிச்சு வெளியே தள்ள வேண்டியதானே?
தள்ளாம இருப்பேனா? எதுக்கு வந்தானா? சுகுணாவோட போட்டோக்கு தாலியை கட்டிட்டு எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்றோம். நான் அந்த தாலியை அறுத்தெறிஞ்சு சிம்பாலிக்கா அவனை கொன்னுட்டேன். சுத்த மென்டல் கேஸா இருப்பான் போல இருக்க. நம்ம எல்லாருக்கும் பைத்தியம் பிடிக்க வச்சிருவான் சைக்கோ. நேத்து கூட பேப்பர்ல படிச்சேங்கா, ஒருத்தன் 10 வருஷமா ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கா. இவ பிடிக்கலன்னு சொல்லிருக்கா, அப்ப கூட அவன் விடாம லவ் பண்ணிருக்கான். கடைசியில காலேஜ் காம்பவுண்ட்ல அவளை ஓட ஓட துரத்தி கத்தியால குத்தி கொலை பண்ணிருக்கான். ராஸ்கல். இந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் அவனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். ஆனா அங்க என்ன நடந்தது தெரியுமா? குட் ஈவினிங் சார், நான் ஒரு கம்ப்ளைண்ட் லாஜ் பண்ண வந்திருக்கேன் சார். மிஸ்டர் பிரேம்ங்கிறவர் மேல. அவன் இங்கே தான் இருக்கான். ஹாய். அவன் எதுக்குக்கா அங்கே வந்தான்? நான் ஏன் இங்கே வந்தேன் பார்க்குறீங்களா? நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த மாதிரி நானும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். பொறுக்கி ராஸ்கல். என்ன கம்ப்ளைண்ட் சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். இவர் ஒய்ஃபை காணாமா கண்டுபிடிச்சத சொல்லி போட்டோ கொடுத்துருக்காரு. இந்த பொண்ணை தம் வைஃப்னு சொல்றாரு. ஹிந்து மேரேஜ் ஆக்ட் படி அப்படி கிளைம் பண்ண தகுதி வாய்ந்த ஆதாரம் ஏதாவது இருக்கான்னு கேளுங்க. சரியா கேட்ட கணி. மேரேஜ் இன்விடேஷன் இருக்கா? முகூர்த்த நேர போட்டோ ஏதாவது இருக்கா? இல்ல ரிசப்ஷன் போட்டோவாவது இருக்கா? இல்ல மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களா? சரமாரியா கேக்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான். யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா கோவில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னாருன்னு, அது வேலிட் கிடையாது. அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நீங்க இன்ஸ்பெக்டர். இல்ல ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா, அதுக்கான சர்டிபிகேட்டை காட்ட சொல்லுங்க. அதை எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த பொண்ணோட போட்டோவை மட்டும் காட்டி இவ என் பொண்டாட்டி கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கேட்டா நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்துருவீங்களா? சுகுணாவையும் அவங்க குடும்பத்தையும் உனக்கு நல்லா தெரியும்னு சொல்ல வேண்டியதுனக்கா? இந்த போட்டோல இருக்கிற பொண்ணையும் அவங்க குடும்பத்துக்காரங்களையும் எனக்கு பல வருஷமா தெரியும் இன்ஸ்பெக்டர். இவனை பத்தின விஷயம் எல்லாம் பேப்பர்ல ஏற்கனவே வந்தாச்சு, அதெல்லாம் நீங்க படிக்கலன்னு நினைச்சிருக்காம. மத்தவங்க வளவலன்னு சொல்ற ஒரு பிளாஷ்பேக்க நீ ரத்ன சுருக்கமா சொல்லி புரிய வச்சிட்ட. Hats off. ஏப்பா, உன் மேல இவ்வளவு அசிங்கத்தை வச்சுக்கிட்டு கல்யாணம் ஆகாத பொண்ண உன் மொண்டாட்டி கிளைம் பண்றியா? உனக்கு என்ன தைரியம்? அப்புறம் என்னாச்சுக்கா? அதுக்கப்புறம் அன்எக்ஸ்பெக்டடா ஒரு டிராமா பண்ணிட்டான் சார். நீங்க எனக்கு ஃபாதர் மாதிரி சார். நீங்களாவது தப்பு புரிஞ்சுங்க சார். இவங்க சொல்ற மாதிரி அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி வந்து திடீர்னு இல்லைன்னு ஆனதும் ஒரு மாதிரி மட்டும் ஷாக் ஆகிட்டேன் சார். எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு மாதம் சார் ஒரு சைக்காட்ரிஸ்ட் தங்கி அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்குள்ள சார் திடீர் திடீர்னு ஒரு வாய்ஸ் கேட்கும், அவதாண்டா உன் பொண்டாட்டி, அவதாண்டா உன் பொண்டாட்டி. வாய்ஸ் கேட்கும் போதெல்லாம் நான் என்ன மீறி இருந்தேன் சார். என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணு தெரிய மாட்டேங்க சார். ஒன் செகண்ட் சார் கேக்குதா சார்? தோப்பா கேக்குதுப்பா மேடம். கேக்குது பாருங்க சார். கேக்குது கேக்கலையா? இப்ப தெரியுது அவன் பொண்டாட்டி இல்ல, எனக்கு கல்யாணம் ஆகலன்றது இப்பதான் சார் தெரியுது. வாய்ஸ் வரும்போதெல்லாம் நான் ஒரு மாதிரி ஆயிடுறேன் சார். இந்த வியாதி குணமாயிடுமா சார்? குணமாயிடுமா சார்? சார் ப்ளீஸ் சார், தப்பா நினச்சிக்காது. உங்களுக்கு தெரிஞ்ச சைக்காட்ரி சார் இருந்தா அட்ரஸ் கொடுங்க சார். நாங்கள் போயிட்டு இது பண்ணிக்கிறோம் சார். எப்பயாவது இந்த வியாதி குணமாயிடும் சார். எனக்கு இது குணமாயிட்டா போதும் சார். சார் தயவுசெய்து அவங்கள்ட்ட சொல்லுங்க சார். தயவுசெய்து அவங்கள்ட்ட சொல்லுங்க சார். என்னை புரிஞ்சுக்க சொல்லுங்க சார். யாருமே நம்ம பேச
அயோக்கிய ராஸ்கல், இது இதோட முடிஞ்சிடும்னு நினைக்கிறியா? ஸ்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான், அடுத்தடுத்து குண்டு வீசிட்டே தான் இருப்பான். அடுத்தது என்னவா இருக்கும்க்கா? ஹராகிரி. ஹராகிரியா? அப்படின்னு என்னக்கா? படிச்சவன் தானே, என்னன்னு நீயே கண்டுபிடி. இனிமே நான் உங்க வீட்டுக்கு வர மாட்டேன், உங்க வேலை வேணாம். நீங்க அடி வாங்குறதை நினைச்சேன், எனக்கு தூக்கமே வரல. உங்களுக்கு ஏன் தூக்கம் வரல? இப்ப பாருங்க, நீங்க நல்லவங்க, உங்க அண்ணனுங்க எதுக்கு பார்த்தாலும் ஆத்திரப்படுறாங்க, அடி பிண்டுறேன். அப்பா, அதுக்கு ஒரு முடிவெடுக்கத்தான் கூப்பிடுறேன், என் கூட வாங்க. என் மனசுல இருக்கிறது எங்க அண்ணனுங்க கிட்ட சொல். மாட்டிக்கிட்டீங்களா? ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாம ஓடி போய் நைஸா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பாக்குறீங்களா? கல்யாணம் பண்ணாம பெத்தவங்க கிட்ட சம்மதம் கேட்டா கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க முன்னாடி போய் நின்னா அவங்களால ஒன்னும் பண்ண முடியாது, ஒத்துப்பாங்க. இத அவ கழுத்துல கட்டி கல்யாணம் பண்ணிக்கோ. இத கட்டணுமா? பைத்தியக்கார, கல்யாணம்னா என்ன தெரியுமாடா? பிபி வாசிக்கணும், மோனம் அடிக்கணும், சாப்பாடெல்லாம் போடணும், அதான் கல்யாணம். அடிச்ச நம்பர் போ. எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம். டேய் வேணாம், விடுங்க. இனிமே என் அண்ணனுங்க உங்களை அடிக்காம இருக்கணும்னா இதை என் கழுத்துல கட்டி மூணு முடிச்சு போடுங்க. இதை உங்க கழுத்துல கட்டினா உங்க அண்ணனுங்க என்ன அடிக்க மாட்டாங்க? மூணு பேரும் அடிக்காம இருக்கத்தா மூணு முடிச்சு. அப்ப கட்டிட்டா போச்சு, விடுங்க. இது ரெண்டாவது அண்ணனுக்கு, இது தாடி அண்ணனுக்கு. என்னடி இது? இந்த ஈபி காரனுக்கு எந்த நேரத்துல கரண்ட்ட கட் பண்ணணும்னு தெரியலையே. சினிமாவே பார்க்காதோ? ஏதோ நன்னா இருக்கேன்னு பார்க்க உட்காந்தேன், அது பகவானுக்கே பிடிக்கல போல இருக்கு, அதான் போயிடுது. கைலா, அனாவசியமா எதுக்கு பகவான் எழுக்கிற? அவர் என்ன பண்ணார்? சுவிட்ச் அவர் ஆஃப் பண்ணார். கரண்ட் தானா 10 நிமிஷத்துல வரும், படத்தை பார்க்கலாம். பாட்டி, இப்படி எல்லாம் நடக்குமா என்ன? அதான் வாரத்துக்கு ரெண்டு தடவை நடக்கிறது. ஓ, நீங்க கரண்ட் போனதை சொல்றீங்களா? நான் படத்தோட கதையை சொல்றேன். யாரோ ஒரு அப்பாவி என்னன்னே தெரியாம தாலி கட்டுவானா, அத அந்த நந்தினி மறைச்சு மறைச்சு வச்சுப்பாளாம். எங்கேயாவது நடக்குமா? இதெல்லாம் சினிமால மட்டும்தான் பார்க்க முடியும். மேஹா ஹூன் சப்கோ பேவகூஃப் பனாகி. ஒருத்தி கரண்ட் போனது போறாதுன்னு ஹிந்தியில பேசி கொல்லுவோம். நான் கிளம்புறேம்மா. மாமா, டிஃபன் சாப்பிட்டு போலாமனோ? பசிக்கல. மேரே கேல் மே ஆஜ் பாரிஷ் ஆனே வாலி ஹை. மழை வரும் போல இருக்கேன்னு சொன்னேன். மாமா, உங்களுக்கு ஹிந்தி இதுவும் வரும், காவால் சண்டை தெலுங்கு வஸ்துந்தி,
கன்னட பேக்கா இல்லைங்கனில் மலையாளம் வாட் டு யூ வாண்ட் ये सब जानने के वास्ते इतने साल से बिजनेस कर रहा हूं बेटी समझी इस घर में मैं हूं ना आप सबको बेवकूफ बना के यार को हिंदी தெரியாது என்கிற தைரியத்துல சொன்னேன் எனக்கு ஹிந்தி தெரியும்னு உனக்கு தெரியாது இல்ல இப்போ சொல்லு இந்த ஆத்துல யார ஏமாத்திட்டு இருக்க என்ன நீ ஏமாத்திட்டு இருக்க ஏன் ஏமாத்தின்னு இருக்க நான் சொல்லிட்டேன் சுகுணா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நோக்கு கல்யாணம் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டோமோன்னு ஒரு ஃபீலிங் மனசுல ஒரு சின்ன ஏக்கம் அதனால நீயா ஒரு மஞ்ச கயத்தை எடுத்துட்டு கண்ணாடி முன்னாடி நின்று கழுத்துல கட்டிண்டே என் கழுத்துலயும் தாலி ஏறிடுத்தோ இவ யாரு தயவும் இல்லாமன்னு உன்னையே சமாதானப்படுத்திண்ட அப்புறம் அதை கயிட்டு எரிஞ்சுட்ட அப்படித்தானே கரெக்டா பிச்சு மணியா கொக்கா என்ன ஏமாத்த முடியாது வர மாமாஜி आपको हिंदी में विद्वत्ता है पर बुद्धिमत्ता नहीं है பத்மா போயச்சடி நீ ஒளரி குட்டாம இருந்தியே ஆண்டவா பயந்துட்டியா நான் தான் உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு கிளம்பி வந்துட்டேன் கத்தி கலாட்டெல்லாம் பண்ணக்கூடாதுமா நான் அப்புறம் வேற மாதிரியே நடந்துக்குவேன் இப்ப மணி நாலாச்சுல ஆமாமா இப்போ கிச்சன் ஆபீஸ்ல பத்மா காலேஜ்ல உங்க அம்மா பிள்ளையாத்துல கரெக்ட் பாட்டிய கோயில பார்த்துட்டு தான் வரேன் வீட்டுக்கு வந்த உனக்கு ஒரு கப் காபி தரணும்னு உனக்கு தெரியும் இருந்தாலும் தரல பரவாயில்ல ஆனா 4 மணிக்கு எனக்கு காபி குடிச்சே ஆகணும் சாரி இது அத்துமீறல் அப்படின்னு எடுத்துட்டாலும் பரவாயில்ல நான் நல்லா காஃபி போடுவேன் நீ நம்ம மாத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு உடம்பு சரியில்லை இல்லை மனசு சரியில்லைன்னு வை உன்னை கஷ்டப்படுத்தவே மாட்டேன் நானாவே காஃபி போட்டு குடிச்சுப்பேன் உனக்கு வேணா கூட போட்டு தருவேன் ஆனா நீ புருஷனை கஷ்டப்படுத்துறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணாம இருந்தா போதும் புருஷனா என்ன வளர்ற உனக்கே தெரியாம உன் கல்யாணம் முடிஞ்சு போச்சுமா